லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அந்த காலம் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஜாதி பிரச்சனையா இருக்கலாம், மத பிரச்சனையா இருக்கலாம், நிற பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வர்க்க பிரச்சனையா இருக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, காதல் செய்யறது நினைச்சிட்டு புரட்சி பண்ண ஆரம்பிச்சிடும். திரும்ப புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் காதல் பண்றதுதான் நம்மளுடைய வேலை. அப்போ மனித சமூகத்துக்கு இடையாது ஒரு வேலை ஓடுறதுனால காதல் பண்றது. காதலுக்கு எப்பெல்லாம் தொந்தரவு வருதோ அப்பதான் நம்ம புரட்சி செய்வோம். புரட்சிக்கு எப்பெல்லாம் வந்து உபயோகம் கிடைக்குதோ அப்பெல்லாம் காதல் செய்வோம். காதலை தவிர மனித வளர்ச்சி எந்த கணக்கும் கிடையாது என்பதுதான் இவங்க உண்மையான வேலை. அதுதான் இந்த படம் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறது. படக்குன்னர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும், வாளுக்கு புது விடியல் வேண்டும். தமிழகத்தின் திரைப்பட வரலாறு சிறப்பதற்கு செம்பியன் மாதேவி பல நூறு நாட்கள் ஓட வேண்டும் என்று வேண்டி நடைபெறுகின்ற இசை கலைஞர் வெளியீட்டு விழாவில் லாயன் நாயக அருமையண்ணன் திருமா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மூக்கு மேல் கண்ணாடி, முகவாயில் கருந்தாடி, நாக்கு மேல் தமிழ் சூடி, நடமாறு ஒரு தமிழ் திருவிழி, இசையிலே திருப்பி பெறும் அண்ணன் திருமா, ஈழ பகைவர்களுக்கு அவர் திருப்பாச்சி அருவா. எங்கள் நினைவு கிடைத்த பரிசு தமிழர் நித்திரை நீக்கின்ற பொருசு, வீரத்தை சூடும் விருது அவர் வெற்றிக்கென்று உரிது, ஞானத்தை குறித்த வேதம் உயர் மோனத்தில் மூழ்கிய நாதம், வானத்தை இழுக்க வந்த நிலா அவர் வார்த்தையின் வெற்றி உலா, அள்ளி அள்ளி கொடுப்பது அவரின் பழக்கம், தம்மை சொல்லி சொல்லி தருவது அவரின் பழக்கம், அவரை மத்திய அமைச்சராக்கி பார்ப்பதும் ஒரு ஒரே முழக்கம். அவருக்கு அவர் தொட்டது தொடங்கும், கை பற்றது தொடரும், அதனால்தான் அவரை இங்கே அழைத்திருக்கிறீர்கள். அவரை பொறுத்தவரை அவருக்கு சட்டமன்றம் உறுப்பினர் என்று ஒரு ஒன்று இங்கே எனது ஆதியூர் டைரக்டர் உதயகுமார் அவர்கள் சொன்னார்கள். அவர் திருமணம் செய்யவில்லை என்று எழுகிறார்கள். உங்களுக்கு தெரியாது, அவருக்கு திருமணம் முடிந்து விட்டது. அவர் பெண்ணை மறக்காமல் தமிழ் மண்ணை மறந்த முடியும். கலைஞர் அவர்களே, தமிழ்தாயின் தலைவராக இருக்கின்ற கலைஞர் அவர்களே, உங்களுக்கு நான் பின்பார்க்கிறேன் என சொல்லி பலமுறை சொன்னார்கள். என்றாலும் ஒரு குடும்பத்திற்கு இல்லை, இந்த நாட்டுக்கே நான் சொந்தக்காரன் என சொல்லி திருமணத்தை மண்ணை மறந்த அந்த மாவீரன், அந்த மாவீரன் என்பதனால்தான் இந்த மாவீரன் வரிசையிலே மாமாங்கம் உண்டு, மாமல்லம் உண்டு, மகாதேவி உண்டு, இப்போது வந்திருக்கிறது மாதேவி. இந்த மாதேவி படத்திற்கு வந்திருக்கிறார். முதல் போட்டவனுக்கு எல்லாம் நம்பியவனுக்கு நல்லது நடக்கும், இந்த செம்பியனை நம்பினார் என்பதை போல செம்பிய மாதேவி வந்திருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய இயக்குநர் சொன்னதை போல திரைப்பட பாடல் வரிகள் என்னை மிகவும் கவர்ந்தன. அதே போல் இசை, நம் நாளமெல்லாம் தாளம், தேவமெல்லாம் ராகம், குருதி எல்லாம் சுருதி, மொத்தத்தில் கால் முளைத்து நிற்கின்ற கிருதி என்று சொல்கின்றவருக்கு அருமை தம்பி லோகத்துக்கே உயர்ந்த லோக பத்மநாதன் அவர்கள் அவரை பாராட்ட வேண்டும். இதோ முகப்புறத்தை போல இல்லை, அவர் பல படங்களை இயக்கியவரை போல மிக சிறப்பாக இயக்கியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தை பொறுத்தவரை ஒளிப்பதிவு, பாடல்கள், குத்துச்சண்டை, கத்திச்சண்டை, எல்லா சண்டையும், இந்த வாரம் சண்டை வாரம், இந்த வாரம் காவிய வாரம், இந்த வாரம் பாடல் வாரம் என்று சண்டைகளை சொல்லுவதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இணைத்ததை போல அருங்கண்ணனை பார்க்கின்ற போது சொல்வார்கள் அல்லவா, அவர் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் என்று அவருக்கு ஒரு முகம் உண்டு, அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அண்ணன் திருமாவளுக்கு ஒரு முகம் உண்டு, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எரிந்தவர் என்று ஒரு முகம் உண்டு, நாடாளுமன்ற தலைவர் என்று ஒரு முகம் உண்டு, ஈழப்பகை பகைவர்களை எதிர்த்து சொல்லாது என்று ஆற்றலும் என்று ஒரு முகம் உண்டு, தாக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக ஒரு முகம் உண்டு, பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தவர் என்று ஒரு முகம் உண்டு,
ஆண்டதன் பேருமுகம், ஆய்ந்ததன் பேருமுகம், ஆறுதிக பூர்முகம், ஆறுதி போல பெருமுகம், அன்புமொழி பெருமுகம், அறியாதாருக்கு வேறுமுகம், அடையாராய் சேர்முகம், இப்படி இப்படி இந்த தலைவனுக்கு வேறுமுகம். இந்த வேறுமுகம்தான் கவுத்து வாழ்வு ஏகலா ஏறுமுகம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வருகின்ற அண்ணன் திரும்ப அவர்கள் கரம் பட்ட இந்த வரம் வேறுமுகம் கண்ட அந்த தலைவனுடைய கரம் பட்டதனால் ஆயிரம் நாள் உங்கள் ஓரம் என்று சொல்லி பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரச பிள்ளைக்கு வால் பிடிக்கும், கண்ணுக்கு மெய் பிடிக்கும், கவிதைக்கு பொய் பிடிக்கும், கண்ணத்தை புளி பிடிக்கும், காக்கு வந்து பெண் பிடிக்கும், தென்னைக்கு கீட்டு பிடிக்கும், நெல்லுக்கு நாட்டு பிடிக்கும், அவரைக்கு பூ பிடிக்கும், அணிலுக்கு வால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காவலருக்கு இரவு பிடிக்கும், ஊருக்கு ஆள் பிடிக்கும், ஊர்வலத்தில் தே பிடிக்கும், தமிழுக்கு நா பிடிக்கும், தமிழகத்தில் உள்ள திரைப்பட அரசியலுக்கெல்லாம் செண்டிய மாதேவி என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ற வேறு வாங்க வேண்டும் என்று வாக்கு வாய்ப்புகள் நன்றி வணக்கம்.